செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவையான பொருள் அப்படின்னா அது தக்காளி தாங்க. ஸோ தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக வாங்கிக்கோங்க. நல்லா ரெட் கலரில் இருக்க தக்காளியாக பார்த்துக்கோ வாங்கிக்கோங்க. பச்சையாக இருக்க தக்காளி யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக இருக்கணும், அதே சமயம் நல்லா பழுத்து இருக்கணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அமுங்கணும், அப்போ தான் வந்து பழுத்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் உங்கள் தக்காளி சாறு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் நல்லா பார்க்கவும் ரெட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை ஒரு பேஸ்கெட்டில் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஸோ பேக் சைடில் வந்து எக்ஸ் மார்க் மாதிரி கட் பண்ணிக்கோங்க நைஃப் யூஸ் பண்ணி. ஸ்கின் மட்டும் கட் பண்ணால் போதும், தக்காளியெல்லாம் கட் பண்ண வேணாங்க, ஜஸ்ட் ஸ்கின் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டீம் பேஸ்கெட் உள்ளே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே தக்காளியை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸ் மார்க் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு விசிலுக்கு மட்டும் குக் பண்ணிங்கன்னா போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் நல்லா இறங்கினதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி நல்லா வெந்திருக்குங்க. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து மைக்ரோவேவில் செய்யலாம். மைக்ரோவேவில் செய்யும்போது எக்ஸ் மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளுக்குள்ளே தக்காளி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து தக்காளி நான் உள்ளே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மோட் ஹையில் செட் பண்ணிக்கோங்க. டைமர் வந்து 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் டொமேட்டோஸ் வந்து வெந்திருக்கும். அடுத்தது வந்து பாயிலிங் மெத்தட். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாஸ் பேன் வச்சு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ் மார்க் போட்டு வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மார்க் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் கொதிக்க வைங்க. 30 செகண்ட்க்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை வந்து சுடு தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 மெத்தடில் நீங்கள் எந்த ஒரு மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தோல் பார்த்தீங்கன்னா அதுவே ஈஸியாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். ரொம்ப சூடாக இருக்குது தக்காளி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எல்லா தக்காளிக்குமே தோல் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியிலேயோ இல்லை பிளெண்டரில் போட்டு நல்லா பியூரி மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில தக்காளி நல்லா அரைப்பட்டிருக்காது, அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயினரில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மீதி அரைப்படாமல் இருக்க தக்காளியை மறுபடியும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அதை ஸ்மூத்தாக அரைச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க தக்காளி பியூரி கூடையே அதை ஆட் பண்ணிக்கிட்டீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹோம்மேட் டொமேட்டோ பியூரி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த பியூரியை எடுத்து இந்த ஐஸ் கியூப் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஐஸ் கியூப்ஸாக ஆகிடும். அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு மறுபடியும் ஃப்ரீசர்லேயே வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு குழம்பு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஜஸ்ட்டு எத்தனை கியூப்ஸ் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் குழம்புல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து பாப்சிக்கல் மோல்டுங்க. ஏன்னா நீங்கள் ஐஸ் கியூப் ட்ரே யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கியூப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு மோல்டில் வந்து நீங்கள் 4 தக்காளி வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ மொத்தமாக இப்போ 4 மோல்டு இருக்குன்னா அதில் 16 தக்காளியோட சாறு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு ஐஸ் கியூப் ட்ரேவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாப்சிக்கல் மோல்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த டொமேட்டோ பியூரி இந்த பாப்சிக்கல் மோல்டில் ஆட் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பாப்சிக்கல் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுவிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் ஒரே ஒரு பாப்சிக்கல் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதர் நீங்கள் ஐஸ் கியூப் ட்ரே அல்லது பாப்சிக்கல் மோல்ட் எது உங்களுக்கு விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அ டிப். ஸோ நம்மளோட ஹோம்மேட் டொமேட்டோ பியூரி ரெடி ஆகிடுச்சுங்க. எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாமல் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாச்சு.
ஸோ இதை யூஸ் பண்ணி இனி வரப்போகிற வாரங்களை நம்ம நிறையா கரீஸ், கிரேவிஸ், மசாலா, சூப், பீஸா சாஸ் பாஸ்தா சாஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.